கைஸ் இன்னைக்கான வீடியோவில் இந்த வீடியோவில் இருக்க இந்த ஒரு எஃபெக்ட்டை மட்டும் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த மாதிரி எடிட் பண்ணுங்க அப்புறம் கேட்டிருந்தீங்க உங்களுக்காக இந்த வீடியோ அந்த இந்த மாதிரி நிறைய வீடியோஸை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க இந்த ஒரு ட்ரான்ஸேஷன் எஃபெக்ட்டை நம்ம எடிட் பண்ணுறதுக்கு அலைக் மோஷன் அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம் அலைக் மோஷனில் லேட்டஸ்ட் ப்ரொவர்ஷன் நீங்கள் டவுன் பண்ணோம் அப்படின்னா பயோவில் இருக்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிற ஃபஸ்ட்டு கிளிப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த கிளிப்புக்கு மேலேயே உங்களோட செகண்ட் கிளிப்பையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த செகண்ட் கிளிப்பு தான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு கிளிப்பு இந்த கிளிப்பு பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே ஷூட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது ஏன் அப்படின்னா இல்லை க்ரீன் ஸ்க்ரீன் இருந்தால் மட்டும் தான் கரெக்டாக வந்து உங்களால் எடிட் பண்ண முடியும் நான் ஒரு கிளிப்பு வந்து எடுத்திருக்கேன் இந்த கிளிப்பில் கரெக்டாக கிரீன் ஸ்க்ரீன் வந்து இருக்குது அதனால் க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணால் ஒரு சூப்பரான எஃபெக்ட் வந்து கிடச்சிடும் பட் நீங்கள் எடிட் பண்ண போகிறப்போ உங்களோட லேப்டாப்லையோ இல்லை ஃபோன்லையோ இல்லை கம்ப்யூட்டர்லையோ க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு ஷூட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களால் எடிட் பண்ண முடியும் ஷூட் பண்ணி அந்த கிளிப்பை வந்து ஃபர்ஸ்ட் கிளிப்புக்கு மேலே வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்க கிரீன் கலர் ரிமூவ் பண்ணுறதுக்கு செகண்ட் இப்போ கிளிக் பண்ணி எஃபெக்ட் போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு க்ரோமோக்கே அப்படிங்கற ஆப்ஷனை சூஸ் பண்ணி அதில் கரெக்டாக இந்த க்ரீன் கலரை வந்து பிக் பண்ணீங்கன்னா அந்த க்ரீன் கலர் வந்து ரிமூவ் ஆகிடும் இதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எஃபெக்ட் வந்து கிடைச்சிரும் அந்த இந்த மாதிரி நிறைய வீடியோவுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க நன்றி